வணக்கம். நான் தமிழொழியின் சங்க பலகையில் இன்று நேயர்களுடன் இரண்டு வங்கதேச கவிதைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது கவிதை ஹர்ஷித் பாலா என்ற கவிஞர் எழுதியது. ஹர்ஷித் பாலா வங்கதேசத்தின் சிட்டகோங் பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்தில் பிஏ, அதைத் தொடர்ந்து எம்ஏ பட்டங்கள் பெற்றவர். வங்க விடுதலை போரில் பங்கு பெற்றியவர். 25 நூல்களின் ஆசிரியர். வங்கதேச தொலைக்காட்சியில் உறுப்பினராக இருக்கிறார். அவருடைய கவிதையொன்று ஓர் ஒளிக்கீற்றுக்காக. இது ஒரு சிறப்பான தனித்துவமான கவிதை. ஏனென்றால் அவர் சொல்லுகிற அனுபவம் நம் நெஞ்சை தொடுகிறது. அவருடைய தந்தையார் மறைந்துவிட்டார். இப்பொழுது தந்தையாரை பற்றிய சிந்தனையிலே மூழ்கியிருக்கிறார் கவிஞர். தந்தையார் சாதாரணமான தந்தையார் அல்ல. அவர் விழிப்புலனற்றவர். வாழ்க்கை முழுதும் கண் பார்வை இல்லாது மற்றவர்களே, குடும்பத்திலே, குடும்ப உறுப்பினர்களே, பிள்ளைகளிலே, மனைவியிலே தங்கியிருந்தவர். அவர் பட்ட துன்பங்கள், அசௌகரியங்கள் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருந்த மகன். இப்பொழுது மகன் வளர்ந்து தொழில் புரிகிற ஒருவர் தந்தையினுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார். தந்தை மறைந்த பின் ஏற்பட போகிற வெற்றிடத்தை பற்றி சிந்திக்கிறார். தந்தையின் மறைவு தங்களுடைய குடும்பத்திலே என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்று பார்க்கிறார். சூரியாஸ்தமனம் போல சந்தடியின்றி போய்விட்டீர்கள். ஒரு காலத்தில் உயிர் ததும்பிக் கொண்டிருந்தது. உங்களிடம் இப்பொழுது ஊமையாகிவிட்டீர்கள். முன்போல் இந்த அறையில் உங்கள் கீதங்கள் எதிரொலிக்கவில்லை. உங்கள் முதல் முறையாக உங்கள் பேரின் முன் காலஞ்சென்ற என்ற அடையை சேர்த்து கொள்கிறேன். இனிமேல் விண்ணப்பத்தில் அப்பாவுக்கு சுகமில்லை என்ற காரணத்தை எழுதி லீவு கோர மாட்டேன். தனக்கு வேண்டியவர்களுடைய இதயங்களை வென்றெடுக்க வேண்டிய ஒருவராக நீங்கள் இல்லை. வாழும்போதோ மறைந்த போதோ நீங்கள் எப்பொழுதும் தனித்தே இருந்தீர்கள். இன்று உங்களை பற்றிய கவலைகள் எனக்கில்லை. வந்து கொண்டிருக்கும் அனர்த்தங்கள் பற்றி நான் அலட்டிக்கொள்ளப் போவதில்லை. எல்லா கவலைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து விட்டீர்கள். நீங்கள் போன பின் எல்லாமே மாறிவிட்டன. எல்லாம் சிந்திப்போகும் ஒரு விளையாட்டு நடக்கிறது. நல்ல வேளை நீங்கள் இதையெல்லாம் காண மாட்டீர்கள். உண்மையில் உங்களை வழி அனுப்ப எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டிருந்தன. அந்த விஷயத்தில் எவரும் எந்த குறையும் வைக்கவில்லை. நீங்கள் இங்கே ஒரு அழையா விருந்தாளியாய் இருந்தீர்கள். ஆகையால் உங்கள் மனதில் உள்ளதை யாரும் அறிய முனையவில்லை. கனத்த இதயத்துடன் சந்தடியின்றி சென்று விட்டீர்கள். அகால நேரத்தில் கண் விழித்திருந்து யாரும் உங்களை கவனிக்கவோ, ஆதரவின்றி நுழம்பு வலைக்கு வெளியே கிடக்கின்றீர்களோ, அல்லது பகற்பொழுதென்று நினைத்து இரவில் குளித்து கொண்டிருக்கின்றீர்களோ என பார்க்க வேண்டியதில்லை. ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு முதியவர் நுழம்பு வலைக்குள்ள படுத்திருக்கிறார். நுழம்பு வலைக்கு வெளியே காலோ கையோ நின்றுவிட்டதா என்று பார்க்க அவரால் முடிவதில்லை. அவருக்கு இரவும் பகலும் ஒன்றுதான். அவருடைய உலகத்திலே இரவும் பகலும் இல்லை. தன் பாட்டுக்கு தட்டு தடவி போய் குளியலறையிலே குளித்து கொள்ளுவார். பகலென்று நினைத்து இரவிலே குளிப்பார். அப்போ அந்த அவஸ்தை இனி உங்களுக்கு இல்லை. எல்லா உத்தரிப்பு கடலில் ஊர்ந்து ஊர்ந்து அந்நாள்களில் என்றாவது வலியால் துடித்ததுண்டா? அம்மா அம்மா என முனகியே உங்கள் காலம் அழிந்தது. இந்த முதியவர் தனக்கு உடல்வாதை ஏற்படுகிற வேளையிலே அவர் சொல்லுகிற ஒரே சொல்லு அம்மா.
எந்த குழந்தையும் தன் தாயை அந்தளவு ஏக்கத்தோடு அழைத்திருக்க முடியாது. பாரிசின் முகத்தை கூட காண முடியாத ஒரு வாழ்க்கை வாய்த்ததே உங்களுக்கு. மகன்தான் பேசுகிறார். உங்களுடைய வாரிசின் முகத்தை கூட பார்க்க நீங்கள் கண்டிருக்கவில்லை. துயர் சுமந்த பக்தனே, யாருக்காக தியானம் செய்கிறாய்? வாழ்நாள் முழுதும் யாரை தேடினாய்? விழிப்புலனற்ற நீ யாரை பார்க்க விளைந்தாய்? யாரை திரும்ப திரும்ப அழைத்தாய்? ஆண்டவனையா அல்லது புயலில் நீ இழந்த புனிதமான பெண்ணையா? உண்மையில்லைத்தான். ஆனால் இரவு முழுதும் உன் புனிதமான ஊன்றுகோல் உலாவுகிறது. இப்பொழுது பார்க்கிறார், தந்தை இல்லாத வீடு எப்படி இருக்கிறது? அவருடைய ஊன்றுகோல் உலாவுகிறதாம். அதற்கு என்ன பொருள்? அவர் ஊன்றுகோலை ஊன்றி ஊன்றி நடக்கும் பொழுது எழும் சத்தம் இப்போ மகனுக்கு கேட்கிறது. உன் மந்திரம் திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படுகிறது. உன் தெய்வீக பாயில் முனிவர் ஒருவர் தியானத்தில் அமர்ந்திருப்பதாய் கற்பனை செய்கிறேன். நான் கற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் முனிவர் ஒருவர் தியானத்தில் அமர்ந்திருப்பதாக. இதுதான் ஹர்ஷித் பாலா தன்னுடைய தந்தையை பற்றி எழுதிய கவிதை. நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், அது எங்கள் எல்லோரையும் உருக வைத்தது. அதன் பிறகு அவர் அரங்கிலிருந்து இறங்கிய பொழுது அந்த பிரதியை பெற்று நான் சாவகாசமாக மொழிபெயர்த்து தென்னாசிய கவிதை தொகுப்பிலே சேர்த்து கொண்டேன். இன்று இன்னொரு கவிதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுவும் வங்கதேசத்து கவிதை தான். அதை எழுதியவர் தாரிக் சுஜத், விருது பெற்ற வரைகலை நிபுணர், முயற்சியாளர். 80களில் கவிதை துறையில் நுழைந்த சுஜத் கிருத்தி பாஷா உட்பட பல விருதுகளை பெற்றவர். சமகால சமூக அரசியல் பிரச்சனைகளை மையப்படுத்தி எழுதும் இவர் 5 நூல்களை ஆக்கியுள்ளார். இப்பொழுது சுஜத்துடைய இந்த கவிதையை பார்ப்போம். இதுவும் ஒரு அசாதாரணமான, முன்பு சொன்ன நிகழ்ச்சியை போலத்தான். இதுவும் ஒரு மரணம், அது ஒரு விதமான மரணம், இது இன்னொரு விதமான மரணம், அசாதாரணமான மரணம். 2016 ஜூலை 1ஆம் தேதி நிகழ்ந்த குல்ஷான் படுகொலையில் கொல்லப்பட்ட சிமோனா மொன்றி என்ற இத்தாலிய கற்பிணியின் பிறக்காத குழந்தை நினைவாக. ஒரு கலவரம் ஏற்படும் பொழுது ஒரு கற்பிணி இத்தாலிய பெண், இந்த குல்ஷான் இத்தாலியில் இருக்க வேணும், இறந்து போனாள். அவள் வயிற்றிலே அவள் சுமந்த கரு. இப்பொழுது தாரிக் சுஜித் என்ன செய்கிறார் என்றால், அந்த பிள்ளை என்ன பாவம் செய்தது? பிள்ளைக்கே இவ்வளவு கொடிய தண்டனை. அந்த பிள்ளையின் கூற்றாக ஒரு கவிதை சொல்லுகிறார். கவிதைக்கு தலைப்பு, பிறக்கு முன்பே மரணத்தை நான் தழுவிக்கொண்டேன். எனக்கென்று சொல்ல நிலமில்லை, மொழியில்லை, நாடில்லை, நன்மை தீமை சமயம் சமயமின்மை என்ற பேதமில்லை. களங்கமற்று தாயின் வயிற்றிலே இருக்கிற பிள்ளைக்கு இந்த சார்பும் இல்லை. வாழ்க்கையின் பயங்கர சித்திரத்தை கண்டு பிறக்கு முன்பே என் அழுகியை விழுங்கிவிட்டேன். நான் ஏன் இந்த உலகத்தை காணவில்லை? இந்த உலகம் கொடிய உலகமாக இருக்கப் போகிறதென்றதை உணர்ந்து கொண்டவன் போல கொண்டவள் போல நான் என்னுடைய அழுகியை விழுங்கிவிட்டேன். நான் அளவுமில்லை, பிறந்தால்தானே அழுகிறதுக்கு. என் தாய் மண் தந்த முதல் வெகுமதி என் கடைசி மூச்சு. இந்த மண்ணிலே நான் பிறக்கும் பொழுது இந்த மண் எனக்கு என்ன தந்தது? கடைசி மூச்சை தந்தது. மூச்சை விட்டு நீ இறந்து போகின்ற தாயே, நீ மட்டும் என் ஆடுகளம், என் கல்விக்கூடம், என் சவப்பட்டி. நான் கண் திறக்கும் முன்பே கொலையாளியின் நகங்கள் என் கொப்புளை கிழிப்பதை கண்டேன். என் செவிகள் உருவாகும் முன்பே என் பாடசாலை மூடும் மணியோசையை கேட்டேன். பள்ளிவாசலின் மினாரத்துகள் மீதும் கோயில் கோபுரங்கள் மீதும் தேவாலய விமானங்கள் மீதும் எதிரொலித்தது அவ்விசித்திர ஒலி. ஒரு மணியொலியை கேட்டுக்கொண்டிருந்தேன் பிறக்கும் முன்பே. அதுவே என் இறுதி படுக்கையாயிற்று. என் அன்னையின் கருப்பையே என் சிறு வீடாயிருந்தது. அங்கு கூட இருள் இறங்கியது.
அன்னையின் கொப்புள் கொடியை பற்றியபடி குருதியாற்றில் மிதக்க முயன்றேன். என் சின்னஞ்சிறிய கையும் அதன் விரல்களும் ஆதாரம் எதையும் பற்றவில்லை. இன்னும் திறக்காத என் கண்கள் குரானும் பைபிளும் கீதையும் திரிபிடகமும் மரணசங்கார குருதி பெருக்கில் மிதக்க கண்டேன். நான் அன்னையின் வயிற்றிலே அவளுடைய குருதி பெருக்கிலே மிதந்து கொண்டிருக்கிற பொழுது நான் பார்த்தேன், அங்கே குரானும் பைபிளும் கீதையும் திரிபிடகமும் மிதந்து கொண்டிருந்தன. எந்த மொழியின் புதிய புனித அரிச்சுவடியையும் என்னால் வாசிக்க முடியவில்லை. பிறக்கு முன்பே மரணத்தை தழுவிக்கொண்டேன் நான். இதுதான் அந்த கவிதையின் தலைப்பு. என் தாயின் கருவறையே என் கல்லறையாயிற்று, என் முதற் சவப்பட்டியாய் என் முதல் ஈமமும் ஆயிற்று. தாயின் கருவறையே கல்லறையாயும் சவப்பட்டியாயின் என் ஈமமும் ஆயிற்று. மனித இனத்தின் இப்பூமி பற்றி எரிந்தது. என் இரத்த துளிகளால் அதன் தாகத்தை தீர்க்க முடியவில்லை. இந்த பூமி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய இரத்தத்தை சிந்தியும் அந்த தீயை அணைக்க முடியவில்லை என்று தாரிக் சுஜாத் தன்னுடைய கவிதையை முடித்திருக்கிறார். இதுவும் ஒரு அசாதாரணமான கவிதை. இப்படி இன்னொருவர் கவிதை எழுதி நான் படித்ததோ கேட்டதோ இல்லை. தாரிக் சுஜாத் இதை சாக் இலக்கிய விழாவில் அரங்கேற்றிய பொழுதும் நான் அவையிலிருந்தேன். அந்த இந்த கவிதையையும் கேட்டு பெற்று நான் மொழிபெயர்த்து தென்னாசிய கவிதைகள் என்ற தொகுப்பிலே சேர்த்து வெளியிட்டுள்ளேன் என்பதை நேயர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். 2017 தென்னாசிய கவிதைகள் வெளியாயிற்று. அதிலே இப்படி தென்னாசியாவிலே வங்கதேசம், பூட்டான், நேபாள், இந்தியா, பாகிஸ்தான் முதலிய நாடுகளிலே உள்ள கவிஞர்களுடைய கவிதைகளை நான் எழுதி சேர்த்திருக்கிறேன். இந்த அனுபவங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்வது என்னவென்றால், நாங்கள் தட்டையாக அல்லது ஒரு முகமாக ஒரு கோணத்தில் மட்டுமிருந்து உலகை பார்க்க வேண்டியதில்லை. வெவ்வேறு கோணத்திலிருந்து மற்ற கவிஞர்கள் எப்படி உலகை பார்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டால், எங்களுக்கும் படைப்பு உலகத்திலே இருக்கிற எங்களுக்கும் வெவ்வேறு கோணங்களிலே இருந்து நாங்களும் இலக்கிய படைப்புகளை செய்ய முடியும். எது செய்தாலும் சமுதாயத்தில் உயிர்த்துடிப்புள்ள அனுபவங்களை கவிதையாக்கி நாங்கள் படைக்க முடியும் என்பதை படைப்பாளிகளாக இருக்கின்ற நண்பர்களுக்கு, இளையவர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். வணக்கம். உலகத்திசியெங்கும் பறந்து வாழ்கின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு வணக்கம். வாரந்தோறும் சங்க பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை நான் சந்தித்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே ஈழத்து இலக்கிய பிரதி தருகின்ற பல பல வகையான பிரதிகள் தருகின்ற வாசிப்பு அனுபவத்தை, அது படித்து சுவைத்த அனுபவங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. ஈழத்து இலக்கிய வெளியை பொறுத்தவரை மிக நிறைய நூல்கள், இலக்கிய பிரதிகள் வாசிப்பதற்கான பல புத்தகங்கள் என்று நிறைய விடயங்கள் இருந்தாலும் கூட, அதில் எத்தனை விடயங்களை நாங்கள் வாசிக்கிறோம், வாசிப்பதற்கு நேரம் இருக்கிறதா என்ற கேள்விகளோடு வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட வாசிப்பு தருகின்ற அனுபவம் என்பது ஒரு அழகியல் அனுபவமாக, ஒரு அறிவுபூர்வமான அனுபவமாக, அறிவூட்டுகின்ற அனுபவமாக என்று அது வேறு வேறு அனுபவங்களை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எப்பொழுதும் இலக்கியம் தருகின்ற அழகியல் அனுபவம் என்பது நல்ல கவிதைகளை ரசிக்கவும், நல்ல பாடல்களை ரசிக்கவும், நல்ல கதைகளை ரசிக்கவும், அந்த ரசிப்பதற்கு அப்பால் அதிலிருந்து வாழ்க்கைக்கான சில விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கும் கூட இலக்கியம் வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. இலக்கியத்தினுடைய பயன் என்பது அதுதான். ஆகவே எழுத்திலக்கியம் வருவதற்கு முன்னரே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிற இந்த நாட்டார் இலக்கியம் என்பது, எங்களுடைய நாங்கள் பிறக்கும் போதே தாலாட்டு பாடலோடு பிறக்கிறோம் என்கிற போது அந்த தாலாட்டு பாடலிலே தொடங்குகிற நாட்டார் இலக்கிய மரபு, ஒரு வாய்மொழி இலக்கிய மரபாக எங்களிடம் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த நாட்டார் இலக்கிய மரபு தருகின்ற அனுபவம் என்பது இன்னும் வித்தியாசமான ஒரு படித்து சுவைக்கக்கூடிய அனுபவங்களை இன்றைக்கு தருகிறது.
ஆனால் நான் சொன்னது போல அவை எழுதப்படாமல் வந்த இலக்கியங்கள் என்றாலும் கூட பிற்பட அத்தகைய இலக்கியங்கள் அழிந்துவிடும். இன்றைக்கு ஒப்பாரி பாடல்கள் என்றால், ஒப்பாரி என்றால் என்னவென்று கேட்கிற ஒரு தலைமுறை உருவாகி இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்திலே எங்களுடைய மூத்தவர்கள் ஒரு செத்த வீட்டிலே ஒப்பாரி சொல்லி அழுகிற போது கூட அங்கே ஒரு இலக்கியத்தை வைத்திருந்திருக்கிறார்கள். ஒப்பாரி பாடல்களாக அவை இருந்திருக்கின்றன. ஆனால் காலோட்டத்திலே அவை மறைவிவிட்டன என்ற கவலை இருக்கிற போதுதான் இத்தகைய இந்த நாட்டார் இலக்கிய சிந்தனைகளை, இலக்கியங்களை, அவை தருகின்ற பாடல்களையெல்லாம் ஆவணப்படுத்துகின்ற முயற்சிகள் என்பது மிக முக்கியமான ஒரு காலத்தின் முயற்சி, ஒரு மிக தேவையான ஒரு முயற்சி என்று இன்றைக்கு உணரப்படுகிறது. இந்த நவீன இலத்திரனியல் யுகத்திலே அதை ஆவணப்படுத்துவதற்கு இலத்திரனியல் தொழில்நுட்பத்தை கூட நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கிற போது, ஆனாலும் கூட ஒரு அச்சு ஊடக வழியிலே அதை ஆவணப்படுத்துகிற முயற்சிகள் என்பது அரிதாக நிகழ்ந்திருக்கிறது. ஈழத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய முயற்சி தருகின்ற அனுபவங்களைத்தான் நான் இன்றைக்கு படித்ததில் சுவைத்தது என்ற ஒரு நூலாக உங்கள் முன் பேச இருக்கிறேன். என் கைகளில் இருப்பது ஒரு அற்புதமான படைப்பு. கூனா ராயப்பு என்ற இயற்பெயரை உடைய, கலை ஆர்வன் என்ற புனைபெயரை உடையவருடைய ஒரு படைப்பு. நெய்தல் மருத நில நாட்டார் வாய்மொழி இலக்கியம். மிக அழகான அட்டைப்படங்களோடு அவர், நான் நினைக்கிறேன் அவர் அவரே எடுத்த அட்டைப்படங்களாக அல்லது பங்கு பெற்றிய பல நடன நாடக நிகழ்வுகளை கொண்ட அட்டைப்படங்களாக அவை அமைந்திருக்கின்றன. எனவே ஒரு நாட்டார் கலை என்பது பல்வேறு வகையான பரிமாணங்களை கொண்டது. அதிலே மிக முக்கியமானதாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் இங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் இந்த தொழிற்பாடல்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். ஈழத்தை பொறுத்தவரை இந்த கரையோர பிரதேச மக்கள், அதான் இங்கே நெய்தல் மருத நில நாட்டார் வாய்மொழி இலக்கியம் என்று இரண்டு. குறிப்பாக இந்த நாட்டார் இலக்கியத்தை தொழில் சார்ந்த நிலையிலே பார்த்தால், எங்களிடம் இந்த இரண்டு விதமான நிலங்கள், அதாவது கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நில மக்களிடம் நிறைந்து போயிருக்கிற ஒரு நாட்டார் வாய்மொழி இலக்கிய மரபு இருக்கிறது. அதே போல் வயலும் வயல் சார்ந்த பிரதேசத்தை கொண்ட மருத நில மக்களிடம் கூட அந்த அருவி வெட்டு பாடல் உட்பட அவற்றுக்குள்ளாலே வளம்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நாட்டார் வாய்மொழி இலக்கிய மரபு இருக்கிறது. எனவே இந்த ரெண்டு விதமான நெய்தல் மருத நில நாட்டார் வாய்மொழி இலக்கியங்களை தேடி தொகுத்து அதை ஒரு நூலாக்கி தந்திருக்கிற நன் மதிப்பார்ந்த மூத்த படைப்பாளி கலாபூஷணம் கலையார்வன் ராயப்பு அவர்களினுடைய இந்த முயற்சி என்பது அளப்பெரிய ஒரு முயற்சி. இத்தகைய முயற்சிகளுக்கு களம் எவ்வாறு அமைகிறது என்று சிந்திக்கிற போதுதான் இந்த பண்பாட்டலவர்கள் திணைக்களம் அல்லது கலாச்சார உத்தியோகத்தர்கள், அதில் அந்த பிரதேச ரீதியான கலை இலக்கிய போட்டிகளிலே நாட்டார் கலை கற்றல் என்று ஒரு போட்டியை வைக்கிறார்கள். உங்களுடைய பிரதேசம் சார்ந்த நாட்டாரியல் விடயங்களை ஆவணப்படுத்துவதற்கான ஒரு போட்டியாகத்தான் அது அமைந்திருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தித்தான் இவர் கூட இங்கே அந்த அத்தகைய ஒரு போட்டிகளிலே பங்கு பெற்றி தேசிய மட்ட சாதனைகளை, தேசிய மட்டத்தில் கூட பரிசு பெற்ற பல சாதனைகளை படைத்திருக்கின்ற நிலையை பார்க்கிறோம். மட்டுமல்ல பல கூத்துக்கள், நாவல், பயண அனுபவ பதிவுகள், பல்துறை சார்ந்த நூல்கள் என்று பல வகையான நூல்களுக்கும் இவர் சொந்தக்காரராக இருக்கின்ற சிறப்புகளை எல்லாம் பார்க்கிறோம். அப்போ அந்த வகையில் இவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த நாட்டார் நெய்தல் மருத நில நாட்டார் வாய்மொழி இலக்கியம் என்பது உண்மையிலே இந்த நூலுக்குள்ளே நுழைந்தால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இதை முடிக்க முடியாது. ஏனென்றால் அத்தனை விடயங்களும் இங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே பொதுவாக நாட்டார் பாடல்களினுடைய தன்மை என்ன, நாட்டார் இலக்கியம் என்றால் என்ன, நாட்டார் பாடல்களினுடைய வகைகள் என்ன, நெய்தல் நிலத்தவருடைய கடல்சார் நாட்டார் பாடல்களாக இவை கொள்ளப்படுகின்றன, அதேபோல் மருத நிலத்தவருடைய தரைசார் நாட்டார் பாடல்களாக இவை கொள்ளப்படுகின்றன, அவை பாடப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் என்ன, ஆட்டப்பாடல்கள், குழுப்பாடல்கள், பொதுப்பாடல்கள் என்று பல வகையான பாடல்களுக்கான விளக்கங்களை எல்லாம் இவர் இங்கே மிகச்சிறப்பான முறையிலே ஒரு முன்னீடாக தந்து விடுகிறார். இந்த நூலினுடைய சிறப்பு என்னவென்றால், ஒரு நாட்டார் இலக்கியம் பற்றி ஆய்வு செய்பவருக்கு உதவக்கூடிய வகையிலே முதலிலேயே நாட்டார் இலக்கியம் அதனுடைய வகைகள் குறித்த ஒரு
முன்னிட்டே அவர் தந்து விடுகிறார். ஆனால் இதிலே இருக்கிற மிகப்பெரிய அழகியல் என்னவென்றால், இந்த மீன்பிடி பாடல்கள், கப்பல் பாடல்கள், தோணி வள்ள பாடல்கள், இதெல்லாம் நெய்தல் நிலம் சார்ந்த பாடல்களாக இருக்கும். அதே போல் உழவு பாடல், ஏற்ற பாடல், மலைவேண்டி பாடல், நாற்று நடுகை பாடல், களையெடுப்பு பாடல் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பாடல் இருக்கிறது. அது வந்து இந்த மருத நில பாடல்களாக இருக்கிறது. அதேபோல் ஆட்டப்பாடல்கள், குதிரை ஆட்டம், காவடி ஆட்டம், கரகாட்டம், கோலாட்டம் என்று சொல்லி வருகின்ற இந்த ஆட்டப்பாடல்கள், அதே போல் பொதுவாக கிணறு வெட்டு பாடல், கொடும்பாவி பாடல், காதல் பாடல், தெம்மாங்கு பாடல், திருமண பாடல், தாலாட்டு பாடல், ஒப்பாரி பாடல் என்று நான் நினைக்கிறேன். இந்த நூலை வாசித்தால் ஒரு முழுமையான நாட்டார் இலக்கியத்தை வாசித்த அனுபவத்தை, குறிப்பாக வடக்கில் மட்டுமல்ல கிழக்கு மாகாணத்திலும் அவை எவ்வாறு வழங்குகின்றன என்பதையெல்லாம் இவர் தேடி தொகுத்திருக்கிறார். இந்த தேடலுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். இப்படிப்பட்டவர்கள்தான் இதை செய்ய முடியும். எல்லாராலும் இப்படியான ஒரு முயற்சியை செய்துவிட முடியாது. எனவே ஒரு தலைமுறைக்கு தந்துவிட்டு போகிற பொக்கிசங்களாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய நூல்களில் ஒன்று இந்த நெய்தல் மருத நில நாட்டார் வாய்மொழி இலக்கியம். அந்த வகையில் இந்த நான் நினைக்கிறேன் இந்த அம்பா பாடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த கரையோர மக்கள் பாடுகின்ற பாடல், அந்த மீன் பிடிக்கும் போது அவர்கள் அதை மிக இலகுவாக்குவதற்காக பாடுகின்ற ஒரு தொழில் சார்ந்த பாடலாக இருக்கிற அம்பா பாடல். ஏலம்மா ஏலே தண்டு கையங்கே ஞான சௌந்தரி, ஓவலம்மா ஏலே தண்டு கையெங்கே ஞான சௌந்தரி, வாழைக்காய் பாரமேந்தி ஐயோ மச்சான் கையவிடு, ஆட்சி கண்டா அடிக்க போறா எடுக்கிறவன்பார் கத்தி கொண்டு, குத்துரன்பார் நெஞ்சினிலே ஏலோ 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 ஏலோம் ஏலோ ஏலோம், பாலாவி பள்ளிக்கூடாமுனை நேரா என்று சொல்லி அந்த ஒரு நான் அதாவது ஒரு மீன்பிடிகாரர் பாடல் தருகின்ற அந்த அனுபவங்கள் என்பது அந்த ஏல ஏலோ ஐல சார்ந்த அந்த அந்த அவர்களுடைய அந்த ராகத்தை வைத்து கொண்டு, அதை அவர்கள் வலை இழுப்பதற்கான ஒரு ராகமாக வைத்து கொண்டு, அதற்குள்ளாலே அவர்கள் சொல்லுகிற பல செய்திகள் மிக நகைச்சுவையாக இருக்கும். பல இடங்களிலே அவர்களுடைய கிராமிய வாழ்வியல் அம்சங்களை எல்லாம் அதற்குள்ளே சொல்லுவார்கள். மாங்காய்க்கு அல்லில்லா எறிந்த கல்லு, மாமரத்தே அல்லில்லா பட்டதென்ன, பையன் கையில் அல்லில்லா வாளிருக்கு, வாளாலே அல்லில்லா அரக்கன் பட்டான், வல்லரக்கன் அல்லில்லா சீனன் மாண்டான், காணிக்கை மாதாவே கண்பாரும் மாதாவே, தாயென்றே நான் இருந்தேன் தாபரிப்பாள் என்றிருந்தேன் என்று சொல்லி இந்த எல்லா வகையான மதம் சார்ந்த சிந்தனைகளும், மாதா பற்றி அதாவது கிறிஸ்தவ மதம் சார்ந்த சிந்தனைகளாக இருக்கலாம், மாரியம்மனை சொல் விழித்து பாடுகின்ற பல பாடல்கள் இருக்கிறது இந்த கப்பல் பாடல்களிலே. அந்த வகையிலே இந்த கரையோர மக்களிடம் இருக்கின்ற பல வகையான தெய்வீக நம்பிக்கைகளோடு இணைந்ததாக அவர்களுடைய வாழ்வியலை சொல்லுகின்ற முறையிலே ஒரு ராகத்தோடு அந்த தொழில் செய்கிற நேரங்களிலே அவர்கள் பாடி அந்த தொழில் களைப்பை போக்குகின்ற வகையிலே பல்வேறு இடங்களிலும் மன்னார் பிரதேசங்களிலே கூட வித்தியாசமான முறையிலே தண்டு வலித்து ஏலேலோ தோணி செலுத்தி ஏலேலோ, தண்டு வலித்து தோணி செலுத்தி கண்டுபிடிப்போம் மீனை கண்டுபிடிப்போம் மேலேலோ கண்டுபிடிப்போம் மேலேலோ என்ற அந்த ராகத்தோடு மிக நுட்பமாக அதை பின்னி சொல்லுகின்ற பல பாடல்கள் இங்கே இவர் ஒரு நான் நினைக்கிறேன் யாழ் மாவட்டத்திலே தொடங்கி மன்னார் பிரதேசங்கள் எதிராகச் சென்று மட்டக்கிழப்பிலே கூட பாடப்படுகின்ற கடல்சார் பாடல்களையெல்லாம் இங்கே ஆவணப்படுத்தி இருக்கின்றார். அந்த வகையிலே இவருடைய இந்த முயற்சி என்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது. அதே போல பட்டி பெருக வேணும் தம்பிரானே, பாட்பானை பொங்க வேணும் தம்பிரானே, ஒரு மருத நிலப்பாடல் நாங்கள் கேள்விப்பட்ட பாடல். அதே போல ஒரு உளவு பாடலை இவர் இங்கே சொல்கிறார். சால்வார்த்த கள்ளனடா செல்லன் சொல்வார்த்தை கேளானடா, பார கலப்பையடா செல்லனுக்கு பாரமைத்த தோணுதடா என்று அந்த ஏறும் கலப்பையும் கொண்டு உழுகிற போது பாடப்படுகின்ற ஒரு உளவு பாடலை பேசுகிறார். ஏத்தாலே தண்ணி இறைக்கணுமே, எங்கள் வயல் விதைக்கணுமே, காத்தது சோழகம் வீசுதடா, கட்டடா முக்காலி சட்டெனவே என்று இந்த ஏற்ற பாடல், ஏற்றம் இறைத்தல் என்ற அந்த பண்பாட்டை சொல்லுகிற பாடல், மழை வேண்டி பாடுகிற பாடல், குளிர்ந்த மழை பெய்துவிட்டால் வானத்து ராசாவே, மேகத்து மந்திரியே நாங்கள் கொழுகலப்பை தானெடுப்போம்,
கொழுகலப்பை தானெடுத்து வானத்து ராசாவை மேகத்து மந்திரியே நாங்கள் கூசாமல் உளவுழுவோம். வடக்கு தெருவிலேயோ ஒரு வாழைமரம் நாட்டி வைத்தோம். வாழைமரம் வாடுதல்லோ நாம் வளர்த்த பயிர் சாகுதல்லோ என்று இந்த மழையை வேண்டி பாடுகிற பாட்டு. அதே மாதிரி இந்த நாற்று நடுகை பாடல்கள், ஆற்றிலே தண்ணீர் அலைந்து வருமா போல் அதன் பிறகே புல்லு துறந்து வருமா போல் என்று இந்த நான் நினைக்கிறேன் பாட நூல்களில் கூட இதிலே வருகிற பல நாட்டார் பாடல்கள் இருக்கின்றன. இப்படி பல்வேறு வகையான தொழில்களையும் கொண்ட நாட்டார் பாடல்களினுடைய ஒரு தொகுப்பாக, இன்றைக்கெல்லாம் நாட்டார் பாடல்கள் எங்கே இருக்கிறது என்று பலர் தேடிக்கொண்டிருக்காமல், இத்தகைய நூல்கள் அத்தகைய ஒரு வரத்தை எங்களுக்கு தருகின்றன. நாட்டார் இலக்கிய போட்டிகளிலே பங்கு பெற்ற போகிற மாணவர்களுக்கு கூட ஒரு வரமாக, அதேபோல் இந்த தென்மோடி வடமோடி முல்லை மோடி வடபாங்கு காத்தான் என்று சொல்லி இந்த நாடக பாடல்கள் நாட்டுக்கூத்து பாடல்களை கூட அற்புதமாக இவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். ஊஞ்சல் ஆட்டம், கோலாட்டம், சடுகுடு ஆட்டம், இந்த கண்ணாரே காடையாரே காக்கணமாம் பூச்சியாரே ஈயாரே எறும்பாரே என்று வருகிற இந்த சிறுவர் விளையாட்டு பாடல்கள், மிக அற்புதமான பல பாடல்களை கூட இங்கே இவர் பதிவு செய்திருக்கிறார். நிறைவாக முத்தான முத்தேனி முதுகடலில் ஆணி முத்தோ கேளாத முத்தோனி குரத்திகையில் தாவடமோ என்று வருகிற தாலாட்டு பாடல்கள் என்று தொடங்கி ஒப்பாரி பாடல்கள் வரை வழக்கிழந்து செல்லுகிற நாட்டார் இலக்கியம் என்று சொல்லி, மிக முக்கியமாக இவர் இறுதியிலே செய்திருக்கிற ஒரு முயற்சி பாராட்டுக்குரியது, தடித்த எழுத்தில் உள்ள சொற்களுக்கான விளக்கம் என்று சொல்லி. என்ன இன்றைக்கு இந்த நாட்டார் மொழி இன்றைய தலைமுறைக்கு விளங்காது, ஒரு பிரதேச கிளை மொழியாக ஒரு சமூக கிளை மொழியாக அவை மாறியிருக்கிற தன்மையிலே அவற்றுக்கான விளக்கங்களையும் தந்து ஒரு முழு நிறைவான ஒரு ஆய்வு நூலாக, ஒரு வரலாற்று பதிவாக, ஒரு ஆவண காப்பகமாக, நெய்தல் மறுதல் மருதநில நாட்டார் வாய்மொழி இலக்கியம் என்பதை இவர் தந்திருக்கிறார். கலை ஆர்வன் அவர்கள் தந்திருக்கிற இந்த முயற்சி என்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது. அந்த வகையிலே இவருடைய இந்த முயற்சியை வாழ்த்தி கொண்டு, இப்படி அரிதாக கிடைக்கிற நூல்களையும் அவ்வப்போது இந்த படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் சேர்த்து கொள்ள முடியும். உங்களினுடைய இலக்கியங்களும் இத்தகைய நிகழ்ச்சியிலே வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், டான் தொலைக்காட்சியினுடைய பணிமனைக்கு உங்களுடைய நூற்பிரதிகளை நீங்கள் அனுப்புகிற போது அவை குறித்தும் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சேர்த்து கொள்ள இருக்கிறோம் என்ற செய்தியையும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சங்க பலகையூடாக டான் தொலைக்காட்சியின் புதிய அறிமுகமாகிய கவியின் குரல் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் மீசாலை மாவடி பிள்ளைகளுடையே சேர்ந்த நான், என்னுடைய பெயர் பொன்னிலவன். நான் ஒரு வணிக பாட ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய முதலாவது கவிதையை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அர்த்தமுள்ள அருவமாய் தூக்கத்தை எதிர்பார்த்து தினம் தூங்காது தவிர்க்கின்றேன். உறக்கத்தில் உன் வரவு கண்டு ஓலமிட கனவு வரும் என்று தெருவோரம் நின்று தேடுகின்றேன் உன்னை. உன் புறக்கணிப்பில் இன்றாவது மாற்றம் வரும் என்று போதாத காலம் நேற்று போல் இன்றும் நீ நொறுக்கி விட்டு நடக்கின்றாய். என் இதயத்தை நெறிஞ்சி முள்ளாய் நினைத்து கத்தியள எண்ணி குளறுகின்றேன் எனக்குள் சத்தமின்றி. ஏனென்றால் என் எதிரில் எல்லோரும் கைகொட்டி நகைப்பதால் நீ மறந்துவிடு என என்று மறந்ததாக நடக்கின்றாய். மறப்பதற்கு முயன்றும் என்னால் நினைக்கத்தான் முடிகிறது உன்னை. என் காதலில் துளி கலப்படமும் இல்லை நான் அறிய. நீ அறிந்து ஓர் நாள் விம்முவாய். அன்று விழிதுடைக்கும் விரலாயில்லாவிடினும் கரடிவிடும் தென்றலாய் அன்றும் உன் நினைவுகளுடன் நான் இருப்பேன். அர்த்தமுள்ள அருவமாய். அடுத்தது என்னுடைய பாடசாலை காலத்தில் நடைபெற்ற உண்மை சம்பவத்தை வேறு பேருடன் நான் இந்த கவிதையை சொல்லாமல் நினைக்கிறேன். தவிக்கிறது மனது, தவிக்கிறது மனது. உரைகள் இந்த புத்தகங்கள் ஓரிரண்டு கொப்பியுடன் பள்ளி சென்ற ஞாபகங்கள் பசுமையாய மனதின் ஓரம் வெள்ளடிக்கும் நேரம் பார்த்து பொட்டு வைத்த வேலியோரம் போனது இன்னும் நினைவிலேயே.
பேபி ரீச்சர் பேசும் பேச்சில் கூட பிடிப்பெனக்கு. ஆங்கிலத்தில் அருவறுப்பு அறியவில்லை இன்று வரை. என்னைப் போலே இன்னும் பலர் இன்பகுப்பில் இருந்ததாலோ தெரியவில்லை. கணக்கெடுத்த ராகினிக்கோ கனகால பகை போலும் பெருந்தடியால் துடைத்தெடுப்பா. நான் அடிவாங்கி அழுத போது தடிபடாத வாசுகிக்கு விழிகோர்த்த நீரிற்கன்று பொருள் விளங்கவில்லை. ஊரிழந்து உறவிழந்து ஏதிலியாய் வாழ்ந்துவிட்டு பொருள் விளங்கி ஊர் வந்தேன் வாசுகியை பார்ப்பதற்காய். ஊரிழந்து உறவிழந்து இடம்பெயர்ந்த வாசுகியோ ஊரில் இல்லை என்றபோது ஓரவிழி ஓரம் ஒரு சொட்டு நீர் தடிபடாத வாசுகிக்காய் தவிக்கிறது மனது. இப்போது என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒன்றை என்னுடைய கவிதை ஆகிறேன். உயிர் நண்பனுடையது சொல்லிவிடு இறைவா என்ற தலையங்கத்தில், வட்ட நிலா நெற்றியிலே வண்ண ஒளி பரப்பி நிற்க எப்பொழுதும் சிரித்தபடி என்னம்மா இளமையோடு இருந்தாள். இன்மொழியை பகிர்ந்தபடி இல்லறத்தில் என்றும் ஒற்றுமையை புரிந்தபடி என்னம்மா துணையாக என் தந்தை இருந்தார். அப்போ சொர்க்கங்கள் சூழ்ந்து எம்மோடு விளையாடும், சுகந்தங்கள் பரப்பும் இளந்தெங்கள் உறவாகும். கனவுகளில் கூட நாம் கவலைகளை கண்டதில்லை, புன்னகையைத் தவிர நாம் புரிந்ததில்லை வேறு ஒன்றும். ஆனால் எப்படியோ மாறிச்சு எம்பாழ்வு இங்கு. விதி என்ற கொடுமை சதி செய்து போன பின்பு அடிநெஞ்சு எரிகிறது ஆற்ற முடியா கவலைகளாய். இடிபண்ட இளமரமாய் எம்பீடே மாறிச்சு, ஏன் இறைவா உனக்கு இத்தனை கொடுநெஞ்சு. வட்ட நிலா கலைந்து போய் வெற்றி நெற்றி கவலையுடன் விரக்தியோடு என்னம்மா நீ பிரித்த கதை புரியாது. நீண்ட தூரம் சென்ற அப்பா மாட்டிவிட்ட புகைப்படத்தில் மாலையோடு சிரிக்கின்றார். பாவம் அவர் எப்பொழுதும் இப்படித்தான் தன் கவலை மறைத்து எம்மகிழ்வை வரவேற்பார். இப்பொழுதும் அப்படித்தான் தான் இல்லை என்று ஆனபோதும். ஆனால் எந்தாயை ஒரு குலைத்து எமை கொண்டு தின்கிறது பொல்லாத இச்சூழல். கண்ணீரை சுமந்தபடி எம் கனவுகளை உயிர்ப்பதிப்பதற்காய் ஓய்வின்றி சுமக்கின்றாள் எம் வாழ்வை எம் என்னை. ஏன் இறைவா உனக்கு என்ன கெடுதல் செய்தோம். கதிரவனை மறைத்தாய் ஒளியிழந்தோம் நிலவுகளாய். இருள்முகிலை திணித்தாய் விடியவில்லை எம் வானம். இதில் உனக்கு எங்கு இருக்கிறது நிறைவு சொல்லிவிடு இறைவா. இன்றைய இளைஞர்களுக்காக இன்னால் ஆக்கப்பட்ட ஒரு கவிதை ஒன்றை வழங்கலாம் நினைக்கிறேன். எதுவுமே நிரந்தரமானதல்ல, எதுவுமே நிரந்தரமானதல்ல. கவலைகளின் நிருடல்கள், கண்ணீரின் ஜனனிப்புக்கள், வெறுமையின் சீண்டல்கள் மனமென்ற பெருவழியில் பலியாகி போகலாம். வாழ்வென்ற வார்த்தையே சுமையாகி தொக்கலாம். சூழ்நிலை சுயநலம் குற்றங்கள் புரியா உனை கூண்டுக்குள்ளேற்றலாம். நிறைவென்ற நிலையேயின்றி நீ நிலைகுலைந்து புலம்பலாம். ஆனாலும் நினைவில் வைத்துக்கொள், எதுவுமே நிரந்தரமானதல்ல. ஏமாற்ற சிறை சிதை வளர்த்து இருள் பொழுதில் மூச்சு முட்ட அழுது புலம்பியலும் ஆறாரணப் பொழுதுகளை உன் அருகமர வைக்காதே. ஆனந்தம் நிகழ்கிறது, வசந்தம் பொழிகிறது, வாழ்வில் என்றுமே இன்பம் என்று போய் இருமாந்து போய் எப்போதாவது ஆனந்த தாண்டவத்தில் அகமகிழ்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் எதுவுமே நிரந்தரமானதல்ல. வெற்றிகளும் தோல்விகளும் கவலைகளும் மகிழ்ச்சிகளும் கரமுனைக்கும் போது இரவுகளும் பகல்களும் இணைந்ததுதான் நாளென்ற நிதர்சனத்தை நினைவு கொண்டு எதுவரினுமேற்கும் பக்குவத்தை உணதாக்கு. ஏனென்றால் எதுவுமே நிரந்தரமானதல்ல. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, சங்க பலகை நிகழ்ச்சியின் சந்திப்பு பகுதியூடாக இன்றைய பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சந்திப்புகளின் போது நாங்கள் ஒவ்வொரு சந்திப்புகளிலும் வெவ்வேறானவர்களை சந்திக்கின்றோம். ஒவ்வொருவரையும் சந்திக்கின்ற பொழுது எங்களுக்கு புது புது அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அந்த சந்திப்புகளிலே நாங்கள் பல விடயங்களை கற்றுக்கொள்கின்றோம், பல புது விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சந்திப்புகள் எப்பொழுதுமே எம்மை விட்டு அகலாதவையாகத்தான் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி வாயிலாக, சந்திப்பு நிகழ்ச்சி வாயிலாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் இலக்கியத்துறை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களுடைய அனுபவங்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்வது வழக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று
அன்றைய தினமும் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றவர். பல்வேறு துறைகளில் அவர் தன்னுடைய கால்களை தடம் பதித்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் என்பதையும் நாங்கள் நிச்சயமாக இந்த இடத்தில் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். யார் என்று பார்த்தால், கலியார்வன் என்று புனை பெயரை கொண்டு பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய குவராஜப்பு அவர்கள்தான் இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். இந்த சந்திப்பு பகுதியூடாக முதலில் நாங்கள் அவரை கலையகத்துக்குள் வரவேற்றுக் கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகின்றமைக்கு முதலில் இந்த நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அந்த வகையில் கலையகத்துக்குள்ளும் நாங்கள் உங்களை வரவேற்றுக் கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நீங்கள் பல்வேறுபட்ட நூல்களை வெளியிட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுடைய ஆரம்பம், இந்த துறைக்குள்ளான ஆரம்பம் எவ்வாறு இருந்தது? உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நேர்களுக்காக வழங்கிவிடுங்கள். படிக்கிற காலத்தில் சிறு வயதிலிருந்தே எனக்கு எழுத்து துறையில் ஆர்வம் இருந்தது. கட்டுர போட்டிகள், குறுக்கெழுத்து போட்டிகள், அப்படி சின்ன போட்டிகளில் நான் ஆர்வமாக கலந்து கொள்ளுறேன். தொடர்ச்சியாக அந்த பயிற்சியின் ஊடாக 1966 அப்போ எனக்கு பாடப்புத்தகத்தில் வந்த தர்மம் தலைகாக்கும் என்ற ஒரு கதையை நாடகமாக ஆக்கி மேடையேற்றினேன். அதில் இருந்து தொடர்ச்சியாக என்னுடைய கலைப்பயணம் நடந்து கொண்டே இருக்கும். கிட்டத்தட்ட 40 மேலே எழுதியிருக்கின்றேன். அது ஒரு 28-30 நாடகம் வரை மேடையேற்றப்பட்டது. அதன் பின் வெளியீட்டு ஆக்க இலக்கிய துறையில் ஈடுபட தொடங்கி. உங்களுடைய முதல் வெளியீடு தொடர்பில் உங்களுடைய அனுபவம் எவ்வாறு இருந்தது? முதல் வெளியீடு நான் சுவிஸ்லாண்டில் இருக்கேன், கவிதை புத்தகமாக தான் வெளியிட்டுனான். அங்கே வந்து இங்கே தமிழ் ஆர்வம் உள்ளாக்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. விட்டாலும் எனக்கு என்ன, நாங்கள் அந்த அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ரேடியோ சேவையை செய்தனாங்க. அங்கே அந்த ரேடியோ சேவை ஊடாக அங்கு எழுதப்பட்ட கவிதைகள் எல்லாம் வெளியிடப்பட்டபடியால் அந்த புத்தகத்துக்கு அங்கே வரவேற்பு இருந்தது. பலரும் அதை ஆர்வமாக எடுத்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கு இந்த பல்வேறுபட்ட நூல்களை எழுத வேண்டும், கவிதைகளை எழுத வேண்டும், நாவல்களை எழுத வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எவ்வாறு உங்களுடைய மனதில் தோன்றியது? நான் முதல் அந்த ரேடியோவுக்கு எழுதின, வானொலிக்கு எழுதின கவிதைகளாக இருந்தாலும் கூட அதிலிருந்து சரியான ஈர்ப்பு, கவிதைகளை கூடுதலாக எழுத வேணுமென்று. அது தொடர்ச்சியாக அவலத்தின் தாங்கிற என்ற ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்டேன். அங்கே வெளியிட்டது. அதை தொடர்ந்து ஏனைய துறையிலையும் ஈடுபடுவோம் என்ற ஒரு இதில், பல் துறையில் பொதுவாக சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள், சமூகத்தின் சார்ந்த தகவல்கள், அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் கடலில் கொஞ்சம் நகர், வெறும் குருதி குளியல், கன்ன புத்தகங்கள் எழுதினோம். அதன் பின்னர் நாவலை எழுத துவங்கினேன். அதில் 4 தொடர்ச்சியாக எழுதினேன். அப்புறம் பல நூல்கள் நான் என்னுடைய வெளிநாட்டு அனுபவத்தை பற்றி, வெளிநாடு இங்கிருந்து இலங்கையிலிருந்து வெளிக்கிட்டது முதல் இங்கே திரும்பி வரும் வரையான அனுபவ பதிவு, அடுத்தது எங்கெங்கே பயணம் செய்தனோ, எந்தெந்த நாட்டுக்கு பயணம் செய்யணும் அவ்வளவும் இந்த கடல் கடந்த நாட்கள் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். உங்களுக்கு நீங்கள் இவ்வாறு இந்த துறையில் பிரவேசிப்பதற்கு யாராவது ஊக்குவம் அளித்திருப்பார்கள், அல்லது யாராவது வந்து உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருப்பார்கள், அவ்வாறானவர்கள் இருக்கின்றார்களா? எனக்கு படிப்பித்த ஆசிரியர் செல்வரட்டினம் என்ற ஆசிரியர், அவர் தான் இந்த கவிதை எழுதுகிற முறையை பற்றி எனக்கு சொல்லித்தந்தவர். அது எனக்கு ஒரு அவரது ஊக்கமாகவும் ஒரு முனைப்பாகவும் இருந்தது. உங்களுடைய இந்த ஒவ்வொரு நூல்களும் வெளியிடப்படுகின்ற பொழுது சமூகத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற ஆதரவு அல்லது விமர்சனங்கள் எவ்வாறு இருந்தன? பொதுவாக உங்களுக்கு தெரியும், நூல் வெளியீடுகளுக்கு ஆட்கள் வர வீதங்கள் மிக குறைவு. என்று கேட்டால் இங்கே தமிழ் மக்கள் மத்தியில் வாசிப்பு மிக அருகி போய்விட்டது. அதனால் பெரும் திரளான ஆக்கள் எதிர்பார்க்க முடியாவிட்டாலும் ஓரளவு ஆக்கள் கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அநேகமாக அடுத்தது இந்த புத்தகங்கள் வந்து வெளியீடு செய்கிறது வந்து வேறு ஒரு நிறுவனமோ வேறு ஒரு ஒன்றும் இல்லை, எல்லாமே நானே செய்கிற கம்ப்யூட்டர் புத்தகம் எழுதுறதுலேருந்து அதை அச்சாக்கம் செய்யலாம் நான் தான் செய்கிறது, வெளியீடும் செய்கிறது நான் தான். அதனால் எனக்கு அது பெரிய ஒரு பாதிப்பை தெரியலை. நீங்கள் ஒவ்வொரு புத்தகங்களிலும் வந்து வெவ்வேறுபட்ட விடயங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள். உதாரணமாக அறுவடை என்றொரு நூலை வெளியிட்டிருக்கிறீர்கள். அதே நேரம் பல்வேறுபட்ட நூல்களை எழுதியிருக்கின்றீர்கள். இந்த நூல்களின் ஊடாக நீங்கள் எவ்வாறான விடயங்களை சமூகத்துக்கு கூற விரும்பி இருக்கின்றீர்கள்?
அறுவடை வந்து ஒரு காவியம். அது எங்களை நண்பர்கள சமூகத்தில் நடந்த சம்பவங்களின் அடிப்படையாக கூடுதலாக துன்பியல் நிகழ்வுகள் என்னுடைய புத்தகங்களில் கான புத்தகங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அநேகமாக புறத்தளவில் அங்கே நடந்த அனைத்து துன்பியல் நிகழ்வுகளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நூல்லையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. காவியம் வந்து அதில் எனக்கு ஒரு ஆவலாக இருந்தது. நாவலை எழுதிக்கின்றிருக்கிறோம். அதே நேரத்தில் அது அதே ஒரு காவியமாக எழுதினால் என்னன்றதுக்காக அது காவியமாக அறுபடுகின்ற வெள்ள காவியம் எழுதினார். அவ்வளவும் வந்து எங்களுக்கு குருநகர் நான் வாழ்கிற வாழ்ந்த குருநகர் பிறந்த குருநகரில் இது நடந்த சம்பவம். நீங்கள் இவ்வாறு இந்த புத்தகங்களை வெளியிடுகின்ற பொழுது ஏதாவது சவால்களை எதிர்கொண்டீர்களா, அல்லது குறிப்பாக ஒரு புத்தகத்தை உண்மையான ஒரு விடயத்தை எடுத்து எழுதுகின்ற பொழுது அதற்கு சில வேளைகளில் சில சவால்கள் ஏற்படலாம், அவ்வாறான சவால்கள் எவையாவது நீங்கள் எதிர்கொண்டிருக்கின்றீர்களா? அப்படியான ஒன்றும் எனக்கு சந்திக்கக்கூடியதாக இருக்க இல்லை. நான் அந்த சவாலுக்கு உட்படாத வகையில் தான் அந்த எழுத்தை எனக்குள்ளே அமைச்சு கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன். அதனால் எனக்கு அந்த ஒரு சவால் வரையில்லை. வரையறுப்பு இருந்தது, இந்த அறுவடை என்கின்ற புத்தகத்தில் நீங்கள் புத்தகத்தை எழுத ஆரம்பிப்பதற்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்கும். நீங்கள் ஒவ்வொரு காவியத்தையும் எழுதுகின்ற பொழுதோ அல்லது நாவல்களை எழுதுகின்ற பொழுதோ ஏதோ ஒரு கட்டாயம் ஏதாவது ஒரு சூழ்நிலையை பொறுத்து தான் நீங்கள் இந்த ஒவ்வொரு நாவல்களையோ காவியங்களையோ எழுதியிருப்பீர்கள். இந்த அறுவடை என்கின்ற இந்த காவியம் எழுதுவதற்கு ஏதுவாக இருந்த அந்த சூழ்நிலை எவ்வாறு இருந்தது? ஒரு வானொலி ஒன்றுக்கு ஒரு நேர்காணலுக்கு போயிருந்தேன். அந்த இதில் அப்போ நான் என்னுடைய கூத்து புத்தகங்களை கூத்துக்களை பற்றி அவ அந்த வானொலியில் விமர்சித்தவங்க வெளிப்படுத்தினவு. அப்போது அந்த அறிவிப்பாளர்கள்லாம், நீங்கள் எப்படி கூத்துல இவ்வளவு கூத்துகள் எழுதியிருக்கிறீர்கள், ஏன் நீங்கள் ஒரு காவியம் எழுதக்கூடாதுன்னு சொல்லி அவர் இது கேட்டவர் அந்த அறிவிப்பாளர். அதனால் நான் அதை காவியத்தை எழுதுவோம்னு சொல்லி போட்டு அது பிறகு முயன்று கொஞ்சம் சிரமம்தான் அது. என்று கேட்டால் காவியம் ஒரு பெரிய உள்ளடக்கம் உள்ள விஷயம். அதை கவிதைகள் எழுதி முடிக்க இயலாது. சிரமமாக இருந்தாலும் அதை எழுதி முடித்து விட்டேன். நீங்கள் அதாவது சமூகத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது எடுத்து நீங்கள் ஏதாவது நூல்களை வெளியிட்டிருக்கிறீர்கள்? ஓ, அநேகமாக நாவல்கள்லாம் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான சம்பவங்களையும் பெரும்பான்மையான உண்மை சம்பவங்களும் அது உண்மை சம்பவங்களாக இருக்கக்கூடிய சம்பவம் உப்புக்காற்று என்கின்ற ஒரு நூலை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம், அதன் மூலமாக நீங்கள் சமூகத்துக்கு கூற வந்த விடயம் என்னவாக இருக்கின்றது? உப்புக்காற்று ஒரு சாதாரண ஒரு மனிதன் உயர்வடைந்து தொழில் உயர்வடைந்து பல வகைகளிலேயும் முயற்சி எடுத்து அவற்றை முயற்சியால் உயர்வடைந்து பின் இந்த நாட்டு பிரச்சனைகள் இதுகள் சம்பவங்களால் சிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து போயிருந்த காலங்கள். அதன் பின்னர் அந்த தொழிலை அந்த தொழில் ஒரு தொழில் நடத்தி கொண்டிருந்தவர் அந்த தொழிலை தன்ற தொழிலாளருக்கே இதாக இலாமாக கொடுத்தவர் நீங்களே செய்யும் சொல்லி அதுக்குள்ளே வந்து நாட்டு நிகழ்வுகளை வந்து நான் ஒவ்வொன்றையும் பல கட்டங்களில் உருப்படுத்தியிருக்கேன். சம்பவம் வந்து சின்னன் சம்பவம் தான். அவரது முதலாளியாக வாரேன், தொழிலாளர் வச்சு தொழில் நடத்துகிறேன். அதே தொழிலாளருக்கே அந்த இடர் இந்த பிரச்சனையால் அந்த தொழிலாளருக்கே அந்த தொழிலை கொடுக்குறேன். அந்த சம்பவம் தான் ஆனால் உள்ளடக்கம் கணக்கு. அந்த வகையில் உண்மைகள் என்னொன்று, இந்த புத்தகம் வந்து சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. உப்புக்காற்று என்கின்ற புத்தகத்தை நான் பார்த்திருந்தேன். உண்மையில் சில எழுத்தாளர்கள் வந்து மக்கள் புரிந்து கொள்ள முடியாத வகையிலே சில எழுத்துக்களை பதிவிட்டிருப்பார்கள். எல்லோருமே வந்து எளிதில் விளங்கக்கூடிய வகையில் புத்தகங்கள் காணப்படுகின்ற பொழுதுதான் அவற்றை பாமர மக்களும் வாசித்து அதில் என்ன இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய எழுத்து எவ்வாறானதாக இருந்தது? நான் இலகு தமிழ் தான், இலகுவான இதையே எழுதுகின்றது. ஆனால் கூடுதலாக பேச்சு வழக்கு, யாழ்ப்பாண பேச்சு வழக்கு என்று நான் நூறுதான் சொல்ல மாட்டேன். ஓரளவு இலகுவாக விளைந்து கொள்ளக்கூடிய இதுவும் இருக்கும். வேப்பமரம் என்கின்ற ஒரு நூலையும் நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். அதில் எவ்வாறான விடயங்களையும் உள்ளிருந்திருக்கிறீர்கள்? அதிலிருந்து இடம்பெயர்வு சம்பந்தமாகவும் அதன் பின் அந்த காலகட்டத்தில் அனுபவித்த இடர்கள், அதன் பின்னர் வந்து ஏற்பட்ட மாற்றங்கள் அதுகளை பற்றி எழுது. இந்த வேப்பமரம் என்கின்ற ஒரு நூலை நீங்கள் வெளியிடுகின்ற பொழுது இருந்த அனுபவம் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது? அந்த புத்தகத்தை எழுதி நீங்கள் எழுதி கொண்டிருக்கின்ற பொழுது ஏற்பட்டிருந்த அனுபவம் எவ்வாறு இருந்தது?
இப்போ அனுபவம் என்று சொல்றது நீங்க எதிர்பார்க்கிறேன்னா, நூலை பற்றின நூல் எழுதி கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த ஏற்பட்ட அனுபவங்கள், அதாவது எனக்கு நான் எடுத்துக்கொண்ட விஷயம் வந்து இலகுவான ஒரு கதையாக இருந்தபடியால் எனக்கு பெரிய சிரமங்கள் இருக்கவில்லை. ஆனால் அந்த கதைக்கு உயிரூட்டுறதுக்கு புற காரணிகளை, வேற சம்பவங்களை கொண்டு வரையிக்கல, அது கொஞ்சம் எனக்கு சவாலாக தான் இருந்தது. என்ன அது உண்மையான விஷயமாக இருக்க வேணும், அது புத்தகமாக வரையிக்கல, பிறகு மற்றாக்கள் இப்படி நடக்கல அப்படி இருக்கலன்னு சொல்லக்கூடாது என்ற இது அந்த சவாலை எனக்கு இருந்தது. அது ஒரு பெரிய அனுபவமாகவே எனக்கு இருந்தது. இந்த வேப்பம்பெரும் என்கின்ற நூலை நீங்கள் வெளியிடுகின்ற பொழுது சமூகத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு கருத்துக்கள் என்னவாக இருந்தது உங்களுக்கு இந்த புத்தகம் தொடர்பில்? சமூகத்தில் இருந்து பரவலாக அது புத்தகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது நான் வெளியீடு செய்த போதும் ஓரளவு கணிசமான ஆட்கள் இருந்தாங்க, அது ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த என்னுடைய எண்ணம் நிச்சயமாக அவர்களுக்கு சென்று அடைஞ்சிருக்குது. இப்போ ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், என்னுடைய புத்தகம் வந்து இன்றும் மக்கள் மனதில் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாகவே இருக்கும். அதுதான் எழுத்தாளர்களுடைய நோக்கமும் கூட. அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய எந்த நூல் வந்து மக்களுடைய மனதிலே இன்றும் இடம் பிடித்திருக்கின்றது, அதாவது என்றுமே இந்த இதை அடித்துக்கொள்வதற்கு எந்த நூலும் வராது என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய நூலாக நீங்கள் எழுதி வெளியிட்ட நூல்களில் எதனை குறிப்பிடுவீர்கள்? உப்புக்காற்றே சொல்லலாம். உப்புக்காற்று வந்து சிங்களத்தை மொழிபெயர்க்கப்பட்டது புறகும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கிட்ட சிங்களாக்கள் என்னோட தொடர்பு கொண்டு வந்து நேரடியாக சந்திக்கும் இருக்கிறாங்க, தொடர்பு கொண்டிருக்காங்க. எனக்கு சிங்களம் தெரியாத இருக்கிறவங்க அவங்க நேரடியாக வந்து சந்திக்க மொழிபெயர்ப்பாளரோடு சந்திக்கும் இருக்கிறாங்க. அது இந்த உப்புக்காற்று மக்களை இலகுவாக சென்றடைஞ்சிருக்கேன்னு கேட்டால், சமூகத்தோடையே ஒட்டி அப்படியே அமைஞ்சபடியாக இலகுவாக பண்ணப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வந்து பல்வேறுபட்ட துறைகளில், உதாரணமாக புத்தகங்களையும் எழுதியிருக்கிறீர்கள், அதே நேரத்தில் நாடகத்துறையிலும் உங்களுடைய அதிக பங்களிப்பு இருக்கின்றது. நீங்கள் முதலில் எழுதிய நாடகம் எதுவாக இருக்கின்றது? முதலில் நாடகம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு பாட புத்தகத்தில் இருந்து எடுத்த, என்னால் சுயமாக எனக்கு அந்த நேரத்தில் கதையை எழுதக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கவில்லை. அதனால் அந்த கதையை கருவாக கொண்டு அந்த கதையை நாடகம் எழுதினான். அதன் பின் ஹம்லெட், அந்த ஷேக்ஸ்பியர்ட ஒரு கதையையும் நாடகமாக எழுதினது. அந்த அனுபவத்தின் ஊடாக எனக்கு அந்த முதல் எழுதப்பட்ட அந்த நாடகத்தை குறிப்பாக ஞாபகப்படுத்த முடியல, அங்கே எழுதப்பட்டது. அதை எழுதக்கூடியதாக இருந்தது எனக்கு. தொடர்ச்சியாக நான் அந்த கூடுதலாக 75 ஆண்டு அளவில் பல நாடகங்கள் எழுதக்கூடியதாக இருந்தது. தேவை இருந்தது, எழுதின உடனே போட வேணுமென்ற தேவை இருந்தபடியாக எழுதக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினமும் எங்களுக்கு எங்களுடன் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட உங்கள் சார்ந்த பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். உண்மையில் சந்திப்புகளின் பொழுது நாங்கள் இவ்வாறான பல விடயங்களை அறிந்து கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நீங்களும் எங்களோடு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் சமூகம் எடுத்தது உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக நீங்களை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.